வாங்க கவுண்டர் என்னடா காலியனா வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு வரத வர வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணே அண்ணனுக்கு இப்போதான் பொழுது விடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா ஊரப்ப சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவன் ஆமா ஆமா இன்னைக்கு விசால கிழமை ஆச்சு இன்னைக்கு என்ன கோயில் ஞானிக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன் ஏதரா ஊதுபட்டி எல்லாம் பலமா இருக்குதா முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும் அது எப்படி பெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே என்னடா காரியனா எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரட்டி எதுக்கு கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கரங்காரம் தான் வர்றான் பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன் என்னது கடைய மாத்த போறியா அட காலியடா கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போல சொல்றா அட பேந்து பேந்து முழிக்கிறியா அட கண்ணடிச்சா வராத பொம்பள கைய பிடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போல இல்லையா உனக்கு என்ன வேலை சொன்னேன் ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா இது கவுண்டர் தாங்க மருந்து மர தின்னு கொடுத்தாரு கவுண்டர் இந்தாங்க தின்னு தெரியறா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா என்ன டே தாத்தவராயா அட எங்க அந்த பித்தளாங்கஸ்தான காணோம் டிராயர்லயும் காணோம் இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருண்டானோ தெரியல பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காத ஐயா அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்சோரா இருக்கு ஏன் பொழப்பு இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான் ஏடா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன நீயா நீ பேச மாட்டியே யாரார் குடும்பத்தை அழிக்க திரியறியோ அட அறிவு கட்டு தினமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும் என்னடா காரியனா ரவுசு ரோடு கேக்குதா சாமி மலையேறி இருக்கா யாராம் என்னங்க பண்ண வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு அவனுக்கு என்னடா ராதா வீட்டு கண்ணுக்குட்டி அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு இருக்கிறேன் என்னது பேரிச்சம் பழமா ஏண்டாடே இயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன் பேசுறா நீ பேச மாட்டே அதான் வாய்ப்புள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவியே உன் முடிய போட்டு பேரிச்சம்பழம் இவ்வளவு பேரிச்சம்பழமா ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்திரம் 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 உன்னை அப்படியே மிதிச்சு ஓ வேலைக்கு வேண்டாம் போ ஆனா உடப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன் ஓ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க ஒரு ரெண்டு குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கிற ஆமா எச்சி கொண்டா வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து
வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேர் காரண் இல்லடா காரண் இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல मरमें वेले पारेम मगरासा कुछ पदी ஓ நீ போக போற மாஸ்டராச்சே இந்தா அங்க மரவானன்னு போக போட்டு வந்திரு இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத ஏன் டெய்லர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு அன்னைக்கு தான் மூஞ்சி கப்புன பகைய விட்டான் திருப்பி அவனே கூட்டி வந்து வேலை செய்துக்கிறியே ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா காலுகளுக்குறது அதே கைதான் காசுன்றது அதே கைதான் நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம காரிய ஆகணும்னா கழுதியா இருந்தால கால புடிச்சு தான் ஆகணும் பஞ்சமே யோ பஞ்சமே குடியா ஏட்ட இல்ல டெய்லர் யோ வச்சிட்ட என்ன வஞ்சனையாயா நீ வேணா டிரையர் திறந்து பாரு ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா ஏட்ட இல்ல டெய்லர் பசாம் வேலை பாரு யோ மாச கடைசியா ஓர அடிக்குறீங்கானா ஒட்டு போடுறீங்கானா இல்லன்னா ஒரு நாள் நான் காசுக்கு உங்கட்ட ஓரியாடுவனா டேய் ஆறுமுகம் செந்திரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீ 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா யோ குடியா ஐயோ ஏட்ட இல்ல டெய்லர் இல்ல அடஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தால எடுக்கலாம் ஓங்கட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணிலே வெண்ணெய் எடுக்கறவனாச்சே எங்க வாங்க உட்காருங்க போ எந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு போய் டேண்டா உட்காருங்க போய் போடா போவானா அப்புறம் வந்து பழைய துணி கட்டுங்களா பழைய துணியா ஐயோ அட நான் பாத்தே 10 வருஷம் ஆச்சுங்களே எங்கங்க புதுசு தேக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல இந்த ஏரியாவுலயே நல்ல டெய்லர் இந்த காளியன ஒருத்தந்தானே சரிங்க அப்ப வரேன் இருங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குனு போய்டுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ட்லாம் தப்பிங்களா என்னங்க பெல்ட் பிரமாதம் இந்த ஆனகால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வாங்க சேச்சே மொதோ மொதல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒன்னு சாப்பிட்டு தான் ஆகணும் டேய் ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா ஒரே ஒரு காபி வாங்கிடா ஏண்டா எங்கடா இதுல வச்சிருந்த 5 ரூபாயை காணா அட நீ எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவனே எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மள பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்ல நிறைய இருக்கு அது ஒரு பரலாக்கு போய் எடுத்துட்டு வந்து பரவால விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வேண்டிய சரமா ஆறுமுகம் வாங்கிடா போய் ரெண்டு காபி வாங்கிட்டு வா அப்படியே அவரே ஒரு காபி சாப்பிட சொல்லு இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே ப்ளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன்தா விசாரி வாங்கிட்டே வந்தறா அது பாருங்க பையன அடிக்கடி வெளிய இருப்பனா வேலை கட்டி போய்டும் ப்ளூ நூல் வந்தேன்னு செச்சறேன் பாவங்க பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானமா நினைச்சிராதீங்க वेरल नुले मट इटम कुरल नुलाचान मुपाम நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தங்கட்ட சொல்லு என்ன
முட்டா 30 ரூபாய் திரிடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தரேன். ஆனா நான் திருநதை யாருகிட்டயும் சொல்லிராத. சரி சரி போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமேனு நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அணையாத்து பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா. 30 ரூபாய் காணாம்டா, 30 ரூபாய் காணாம். ஏண்டா அழகப்பா, நீ தானும் பொட்டிக்கோல இருந்து பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டேல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஏயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா, தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற, அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருதே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அரே அரே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே எடுக்காதுடா. ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா புகையுது சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய் காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன், என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதா? உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பன்னு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதி தான் விட. என்னடா பெருந்த எழுதி கிடைக்கிற? அடுத்த நேரம் போட முடியும் இல்லையாடா. அடடடா எங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது, இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராசியோட பெரிய ராசி நம்ம வீடு என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றங்க? இல்ல சரோசா, அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேக்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷ பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கா. லட்சுமியுடைய அக்கா யாரு? பூதேவி இல்ல, பூதேவி வீட்டுக்கு போனா விளக்குமா? உரியாடி சாத்தியம் போடா, கூடாதீங்க ரெண்டு போடும் சூடு இருக்காரு. டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிடுவான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே, வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டரெல்லாம் என்கிட்ட வேண்டாம்,
எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி கோபிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோபிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா இது காஜாடுறா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். तंदी सागल कंद वटी का मारे अब नम्बर ऊतिकला नगराज कल्याण अलमार அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ளை. ஹலோ. யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல. அழகு என்ன கலக இது? அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படி தாங்க. டிராமா சினிமான்னு சதா ஊரே சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுன்னு கையும் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஹீரோ மட்டும் தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க? நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவன போ சொல்லுங்க. 50 ரூபாய் தான் குடுக்குறாங்கறா. இதுல வேற 2 டூயட் வேணுமாமா? 200 ரூபாய் கொடுத்தா பேச இல்லனா போறான்ட்ட. அது சரி. கதாநாயகி கட்டி பிடிக்கிறது அந்த சாதாரண விஷயமா? அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்ன கூட கேட்றீங்க அழகு. ஏங்க? அதுக்கு இவரே போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. அதுக்கு எனக்கு அதெல்லாம் வர. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரியவேண்டாம். எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு. நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால தான் ஒத்திக்க. ना सोड़ा तो कुनी कहलेंगे। नहीं तो मैं नारी की चिड़िया। आना वो नारी की चिड़िया। इन दाले यार ये पोरा। अंदर पोरा। उन्हें इधर कुम्बने के नारे इधर आए किसे कुड़तर के दा? आदि ये ना अपने कह करेंगे? नूर नोटम बदन नारे लाए किसे कुड़तर के दे? आदि अप्पा। इन कादिल तेना आखा पाशर। पायें जमा உங்களை பத்தி உங்க வீட்ல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க. வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ. உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்க. சரியா சார்? ஏய் ஐயோ அழகே. சத்தியமா இதெல்லாம் தேற கேஸ் ஐயா. இன்னார் நான் ஜாக்கெட்டாவது தேச்சிருப்பேன். தேச்சிருவானே என்ன? நான் வந்து கொண்டிருக்கிட்டனது. ஹ? எத்தனை வச்சு ஆச்சாங்களா? நானா அப்படியே புடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கறேன். என் மகன் நாடகம் நடத்திட்டு இருக்கறான். அத பாத்து நை நை நைனு பேசிட்டு வந்திருக்கறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. ஊட்ட இருக்கற குண்டா, சட்டி, பானை இதெல்லாம் அரமணை வெச்சலாம். என் மகன் நாடகம் ஓட்டி பாத்துக்கிட்டு இருக்கறான். அத வந்து கடத்திட்டு இருக்கறானே. அப்படியே தலைய திருப்பிடு பாத்துக்காமா. அங்கட செவத்து நோன்றேன். இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கீங்களமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கி இருக்கேன். ஆ சரி இப்ப நில்லு. ஆ வாமா. கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி புடிச்சிரு. ஏய்யா கண்ணனாலே பத்த சொன்னேன். ஆமா சார். போ அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்றாங்க ஏ செய்றாங்க நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் வேண்டே தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா. அவன் டைரக்ஷன் பண்றது, டிராமா போடுறதெல்லாம் எதுக்கு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி புடிக்கிறதுக்கு தான். அம்மா நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாய். அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் நாளைக்கு தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, உட்றாத போ. இங்க வா. பாத்துட்டீல்ல என்ன செஞ்சோம் தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். பொண்ணா இங்க நில்லு. அம்மா ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. நீங்க செய்யுங்க பார்க்கலாம். என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கறாங்க. கொஞ்சமா அறுவங்கிறது இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தி அங்க ஆப்டோஸ்ரோட சீ சம்மான மரியாதைய போச்சு. ஏதா இந்த ஒரு நடவன பேசறியா? எனக்கு பத்திக்கிட்டு வருது. அட அப்படி தான் சும்மா பேசிட்டியா? டீயே குடி, டீயே குடி. கொரை கஞ்சி கஞ்சி நீ என்ன
அப்பா பிள்ளை படிபடி தகராறா? சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு இருந்தேன் தமாசு. நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வரலனா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போசா ரோஜா பணம் என்ன பெரிய பணம் 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்கா நான் எவ்வளவு வேணாலும் எடுத்தேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபாய் கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்ட? அடே நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனோனு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டான் நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும், அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் 77 குடிச்சிட்டீங்களே, அதுக்கு இல்லீங்க. எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும், அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது, புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி, நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கங்க, வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கிளவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க, எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. சரோசா நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன், காலையில 5 மணிக்கே போயிடுவேன், போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர்.
ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வரட்டுமா இந்த சமாச்சாரம் வெளிய எங்கேயும் தெரிய வேண்டாம் வாசலோட வாசல் நடக்கிறது காதோட காது வச்சு மாறு நல்லா இருக்கா சார் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க போங்க சார் Yeah.